Hey friends, welcome back to my channel Netain for Tamil. In this video, we will talk about the smart TV, Android TV. This is how we mobile phone control the mobile phone. Now, the latest update is the video is skipped. யூஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. நீங்க வேற எந்த தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால் நேவிகேட் மட்டும் தான் பண்ண முடியும், வாய்ஸ் அசிஸ்டன்ட் உங்களால பண்ண முடியாது. இப்போ புதுசா வந்து அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்டேட்னு பாத்தீங்கன்னா கூகுள் டிவின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூகுள் பிளே மூவிஸ் ஒன்னு இருந்துச்சு, அதை வந்து இப்ப கூகுள் டிவி ஆப்னு மாத்திட்டாங்க. அந்த ஆப் மூலயமா நம்ம டிவியை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற பாக்க போறோம் வித் வாய்ஸ் அசிஸ்டன்ட். சரி வாங்க அது எப்படி பண்ணலான்றத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டிவில என்ன அப்டேட் வந்திருக்குன்றத நான் காட்டுறேன். நான் சொன்ன பாத்தீங்கன்னா 2-3 மாசம் ஆச்சு அந்த ஆண்ட்ராய்ட் டிவி ஆப் ரிமோட்டை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. நீங்க வேற எந்த தேர்ட் பார்ட்டி ஆப் மூலமா பண்ணா கூட உங்களால வெறும் டைப் சர்ச் மட்டும் தான் பண்ண முடியும். வாய்ஸ் சர்ச் எனபிள்டி டிவில அது உங்களால பண்ண முடியாது. இப்ப அதை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படின்றத பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கூகுள் பிளே ஸ்டோர் போயிடுங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு அப்டேட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. உங்களோட அக்கௌண்ட்ல போயிட்டு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் போயிட்டு அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா நோ அப்டேட் அவைலபிள். ரீசெண்டா என்ன அப்டேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி ரிமோட் சர்வீஸ் அப்டேட் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யுவர் கூகுள் டிவி ஆர் ஆண்ட்ராய்ட் டிவி ஃப்ரம் வித்இன் தி கூகுள் டிவி அண்ட் கூகுள் ஹோம் சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத பாக்கலாம். சோ அதுக்கு வந்து என்ன வேணும்னா உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும். இப்ப என்கிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு, அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கூகுள் டிவி ஆப்ன்றத ஒன்னு இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இதோட லிங்க் வந்து டைரக்ட் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளே ஸ்டோர்ல இருந்து தான் பண்ணும், தேர்ட் பார்ட்டி ஆப்லாம் கிடையாது, டைரக்ட் கூகுள் ஹோம் தான் அது. சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கூகுள் டிவி இருக்கு, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்தது ஓபன் கொடுங்க. ஓபன் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டிவி ரிமோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு பெர்மிஷன்ஸ் கேட்கும், அலோவ் கொடுங்க. அளவு கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய டிவி வந்து இங்க டிஸ்பிளே ஆகும். நான் என்னோட டிவி நேம் வந்து மீரான் வியூன்னு கொடுத்துருக்கனால எனக்கு இங்க கேக்குது. உங்களுடைய டிவி நேம் என்னவோ நீங்க நேம் சேஞ்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் டிவி நேம் இங்க காட்டும். இதை இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பேரிங் கேக்கும், உங்களோட டிவிலையும் பாத்தீங்கன்னா இந்த பேரிங் நம்பர் வரும். சோ அந்த நம்பரை வந்து இந்த போன்ல என்டர் பண்ணிக்கோங்க. கேப்ஸ்ல போடுங்க, பிபி டி எஃப் இ 8 இந்த மாதிரி பேர் கேட்கும். இந்த பேர் கொடுத்துருங்க. பேர் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். சோ இதை வந்து நீங்க நார்மலா இங்க ஹோம் பட்டன் உங்க டிவி ரிமோட்ல என்ன இருக்கோ அதே மாதிரியே தான் இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, டிவி ரிமோட்டையும் நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். டிவி ரிமோட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. டைரக்டா ஹாட் கீஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா சர்ச் பட்டன் கொடுத்திருக்காங்க. டிவிலேயே வேற மாடல் டிவில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ரிமோட் கொடுத்திருப்பாங்க. டிவில அது கிடையாது, ஒன்லி சர்ச் மட்டும் தான் இருக்கு. நீங்க இந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா டைப் பண்ணி சர்ச் பண்ற மாதிரி இருக்கும், இல்லனா நம்ம கீபேட்ல வந்து சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்ல நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா போன்ல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்க டைப் சர்ச் கொடுத்துட்டு தான் சர்ச் பண்ற மாதிரி இருந்துச்சு, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பாக்கலாம். புரியும். கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி ஓபன் பண்ணி காட்டுறேன் ஆப்ஸ். இதுல என்ன சர்ச் பண்ணலாம் எல்லாமே நான் பண்றேன், கிளிக் பண்றேன் பாருங்க. ஓபன் யூடியூப், பின்னாடி பாருங்க யூடியூப் ஓபன் ஆயிட்டு பாருங்க, பின்னாடி ஓபன் ஆயிட்டு இருக்கு. இப்ப நான் மியூட் பண்றேன். மியூட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே சிம்பிள் கொடுத்துருக்காங்க, டைரக்டாவே நீங்க மியூட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா மியூட் ஆயிடும். வால்யூம் ஸ்லோ பட்டன், வால்யூம் இன்க்ரீஸ் பட்டன் நீங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சோ மியூட் பட்டன் டைரக்டாவே ஹாட் கீஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் ஆப்லயுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் சர்ச் பண்ணி பாக்கலாம். ஓபன் ஹாட் ஸ்டார்,
ஸோ பாருங்க அந்த ஆப் கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளேயுமே போய் நீங்க இதோட கண்டென்ட்டுமே வந்து உங்களால் சர்ச் பண்ணிக்க முடியும். இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்றதுனால இது வந்து ஒர்க் ஆகுது. ஒருவேளை கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் கொடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாய்ஸ் சர்ச் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறோம். மற்றபடி நீங்கள் நார்மல் ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் மூலயமா தான் உங்களுடைய டிவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.